தவ மதுமேவ பானேர் ே சோ வந்து உன்னுடைய ஒரு பிரசாதத்த அனுகிரகத்தினால நான் வந்து குசுமத்தை பூக்களை ஆயுதமாக வச்சுட்டு கூட மதுமேவ ஏகம் சகாயம் லப்துவா மது மாசத்தை சகாயமா எடுத்துண்டு நான் வந்து பினாக்க ஹரசியாபி பினாக்க பானேகே தைரிய சுத்திம் கரோமி உரியாம் அவள் அதையே பண்ணிடுவேன் கே மம அன் அந்நே தன்வினக மம கே மத்த த தனுசை வச்சுருக்க வாழ்க்கைலாம் வாழ்னா எனக்கு என் மாத்திரம் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த பத்து ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தது எல்லாம் உங்களுக்கு மண்மத்தனுடைய ஸ்பீச்சு நான் என்ன பண்ணுவேன் எப்படி எப்படி இருக்கிற கஷ்டத்துல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய இதெல்லாம் வர்ணிச்சுட்டான் இதெல்லாம் இருந்தார் இந்திரன் சோ அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா அதோரு தேசாத் அவதாரிய பாதம் ஆக்ராந்தி சம்பாவித பாதப்பீட்டாக சங்கல்பித்தே அர்த்தே விவருத்தாத்ம சக்தின் ஆகண்டலஹ காமம் இதம் பபாஷே ஸோ ஆகண்டல காமம் பபாஷே ஸோ ஆகண்டலஹா அப்படிங்கிறது இந்திரன் இந்திரனானவன் காமன் அந்த மன்மத்தனை பார்த்துட்டு பார்த்துவிட்டு இமம் பபாஷே இதை கூறினார் அதான் மெயின் சென்டென்ஸ் அதோரு தேஷாத் அவதார்ய பாதம் சோ வந்து அது வரைக்கும் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்து இவனுடைய ஃபுல் ஸ்பீச்சையும் கேட்டுன்ட்டு இருந்தான் இது கேட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அத அப்படின்னா இந்த அத்தனை கால்வ இவனுடைய ஸ்பீச் ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் ஆகண்டலஹ அந்த இந்திரனானவன் ஊரு தேசாத்து தன்னுடைய அந்த தொடையிலிருந்து பாதம் அந்த பாதத்தை அவதாரிய கீழே இறக்கி அதாவது அது வரைக்கும் கால் மேல கால் போட்டு அவனுடைய வார்த்தைகளை ஸ்பீச்சை கேட்டு இருந்தான் இந்த மாதிரி நான் வந்து அரசியாபி தைரியச்சுத்தின் கரோமி அப்படின்னு ஆஹா வந்துட்டானே என் பாயிண்ட்டுக்கு நம்ம கேட்காமயே அவனே வந்து மாட்டின்னுட்டானே அப்படின்னுட்டு தன்னுடைய பாதம் பாதத்தை அவதாரிய இறக்கி ஆக்கிராந்தி சம்பாவித்த பாதப்பீட்டக பாதத்தை வைப்பதற்கு அந்த பாதப்பீட்டம் அதுல வந்து ஆஹ் காலை வச்சுட்டு அந்த பாத பீட்டத்துக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தான் சோ ஆக்ராந்தி சம்பாவித்த பாதப்பீட்டாக அதாவது அந்த பாத பாதத்தை வைக்கிறதுனால அந்த பாத பீட்டத்தை கௌரவிச்ச அந்த இந்திரா சங்கல்பித்தே அர்த்தே தான் என்ன சங்கல்பம் பண்ணி வச்சுட்டோமோ தான் எந்த விஷயத்த நோ மனசுல நினைச்சுண்டு மண்மத்தனை கூப்பிட்டோமோ அந்த விவருத்த ஆத்மசக்தி தனது தன்னுடைய விவருத்தம் அப்படிங்கிறது பிரகாசித்தம்னு இருப்பான் காண்பிக்கப்பட்ட தன்னுடைய ஆத்மசக்தி அப்படின்னா அவனுடைய அந்த ஒடியூசே அவனுடைய அந்த திறமை அந்த அவன் அவன் எதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத அந்த விவருத்த ஆத்மசக்தின் காமம் அவனுக்கு அட்ஜெக்ட் அப்ஜெக்டிவா போடுது அந்த மன்மதனை நோக்கி இதம் பபாஷ இதை கூறினான் சோ அதோரு தேசாத் அவதாரிய பாதம் ஆக்ராந்தி சம்பாவித பாத பீட்டக ஊரு தேசாத்து பாதம் அவதீரிய தன்னுடைய தொடையிலிருந்து கால்களை இறக்கி கீழே போட்டான் கால் மேல கால் போட்டுருக்கவன் அந்த இன்னொரு காலை இறக்கி அந்த பாதத்துல வச்சான் பாத பீட்டத்துல வச்சான் அது வந்து என்ன அப்படின்னா அக்ராந்தி சம்பாவித்த பாதப்பீட்டாக அவன் வைக்கிறதுனால அந்த பீட்டத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதுக்கு ஒரு ஆஹ் ஒரு ஆஹ் அதுக்கு ஒரு வசதியான ஸ்டேட்டஸ் கொடுத்த மாதிரி கௌரவம் கரெக்ட் சங்கல்பித்தே அர்த்தே விவரித்தாத்ம சக்தி ஆகண்டலஹ காமம் இதம்பாஷே சங்கல்பித்தே அர்த்தே தான் என்ன மனசுல வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிருந்தானோ அதை பிரகாசிக்கிற மாதிரி தன்னுடைய ஆத்மசக்தியும் அதை வெளிப்படுத்தின அந்த காமனை பார்த்து ஆக்கண்டலா இதம் பபாஷே அந்த இந்திரநானவன் இதை செய்தார் சரியா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் இப்ப நம்ம நாராயண பண்டித்தரனுடைய வியாக்கியானும் பார்த்துன்னு போவான் அத நிஜ மனோரத பூரண ஏவம் அஜ மனோரூக் பூத மதனவன ஜனித்த ஆச்வாசிய விரத்தஜி பிரவத்தி பிரவருத்தின் ஆக சோ அத மனோரதூரண ஏவ சோ த என்ன தன்னுடைய மனோரத்தம் என்ன தான் என்ன காரியத்துல ஈடுபடுத்துறதுக்கோசரம் மன்மதனை கூப்பிட்டானோ அந்த நிஜ மனோரத பூரண க்ஷமேன ஏவ அந்த தன்னுடைய நிஜ மனோரத்தம்ங்கிறது டிசையர் அதை பூர்த்தி பண்றதுக்கு என்ன நினைச்சுட்டாரோ அதை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கின்ற மதன வச்சனை அந்த மதனசிய வன்மதசிய வச்சனைன்னு ஜனித ஆஸ்வாசஸ்ய சோ வந்து உண்டாக்கப்பட்ட அதாவது ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை இந்த காரியம் முடிஞ்சிரும்னு இல்லைன்னா வந்து இத்தனாளா வந்து தேவர்களும் மத்த இந்திரனும் மற்ற தேவர்களும் இந்த தாரகாசுரனோட பீடையிலிருந்து நம்ம எப்படி வந்து வெளிவருவோம் அப்படின்னு ஒரு ஒரு அஜிடேட்டட் ஸ்தித்திலே இருந்தா அப்படி இருந்தவாளுக்கு ஒரு கன்சோல் மாதிரி இது ஜனித ஆஸ்வாசஸ்திய வித்ரஜித அந்த இந்திரனுடைய பிரவருத்தி ஆக வாட் வாஸ் ரிப்ளை பை இந்திரா அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது அப்படின்னு வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார் வியாக்கியானகாரர் அத ஆகண்டலக ஊரு தேசாத்து பாதம் அவதாரிய காமம்

தைரியச்சுத்திம் அப்படின்னு சொல்றான் இல்லையா அந்த அறவிஷய விஷய சாமர்த்தியம் அப்படிங்கிறது அந்த ஹரண கூட ஒரு செகண்ட் அவரோட தைரியத்துக்கு கூட பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படின்னு மன்மதம் சொன்னதுக்கு அப்புறம் சோ அதுதான் பிறகுங்கிறது ஆகண்டல இந்திரஹ அத்த ஆகண்டல சப்தேன விஸ்வோத்தரத்துவம் இந்திரசிய தியோத்தியதே சோ ஆகண்டலம் அப்படிங்கறதாலே ஜென்ரலி இந்த ஆகண்டலத்துக்கு என்ன சொல்றா அப்படின்னா ஆகண்டயதி அஹ் பேதையதி பர்வத்தான் நிதி ஆகண்டலகா யார் வந்து பர்வத்தங்களை அழிக்கிறானோ அவளுடைய ரக்கைகளை தானே இந்திரன் கட் பண்ணிடுறான் பர்வத்தம் தன்னுடைய பட் இங்க வந்து அகண்ட அகண்டலம்ங்கிறதுக்கு இங்க என்ன அப்படின்னா அகண்டல சப்தேன விஸ்வோத்தரத்வம் இந்திர இந்திரசிய தித்தியதை விஸ்வோத்தரத்வம் உலகத்துக்கே ஒரு அதிபதி தன தன்மைங்கிறது எல்லாம் அவன் கையில இருக்குங்கிறது தெரியறது சோ அந்த அகண்டலகா அப்படிங்கிறது ஆகண்டலகாங்கிறது அவர் எப்படி வந்து விற்பத்தி கொடுக்கறாருங்க அப்படின்னா அகண்டம் ஐஸ்வர்யம் ஞானம் வா லாதி கிருண்ணாதி இது அகண்டலக ச ஏவ ஆகண்டலக சோ அகண்டம் அகண்டம் எல்லா அகண்டம் அப்படின்னா ஐஸ்வர்யம் இல்லைன்னா ஞானம் அக் ஐஸ்வர்யத்தையோ ஞானத்தையோ லாதி கிருண்ணாதி அதை வந்து எடுத்துக்கிறான் இல்லைன்னா அதை வச்சுட்டு இருக்கான் அதனால அவங்கிட்ட இருக்கு அந்த ஐஸ்வர்யமும் ஞானமும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அகண்டலகன்னு பேரு சயேவ ஏவ அந்நேஷாம் அப்படி திருஷ்யதே இது தீர்க்க இந்த சூத்திரத்தினால இந்த அகண்டலம்ங்கிறதுக்கு ஆகண்டலம்ங்கிற ரூபம் வந்திருக்கு அதுக்கு வந்து சில இந்த கேஷா கேஷி அஹ் அந்த மாதிரி பதங்கள்லாம் வருது பார்த்தீங்களா அங்க வர அந்த விருத்திக்கு வந்து இந்த அந்நேஷாம் அப்படி திருஷ்யதேங்கிற ஒரு சூத்திரத்தினால்தான் வருது ச அகண்டம் ஐஸ்வர்யம் ஞானம் வா லாத்தி கிருண்ணாதி அகண்டல ச ஏவ ஆகண்டல ஊரு தேசாது பாதம் அவதாரிய ஆதார அதிசய அதிசயாது பிரசாத பிரசாத அதிசயா தூரு தேசஸ்திர அதாவது நம்ம என்ன சொன்னாலும் வெறும்னா இப்படி சேர்ல சோஃபால சாஞ்சுன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அலர்ட்னஸ் தெரியாது அது வரைக்கும் கூட அவ கேட்டுன்னு இருக்கலாம் நம்ம முடிக்கிற சமயத்துல இதுதான் நான் சொல்ல வரேன் இதுதான் என் சைடுல இருந்து ப்ரொபோசல் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அவளுக்கு பிரீத்தியா இருந்ததுன்னா அப்படி வந்து தே வில் கம் ஃபார்வேர்ட் இல்லையா அதுதான் இங்க சோ ஊரு தேசாது பாதம் அவத்தாங்க அந்த ஊரு பிரதேசத்துல இருந்து தொடையிலிருந்து தன்னுடைய இன்னொரு கால கீழே இறக்குறது அப்படிங்கிறது என்னன்னா ஆதர அதிசயாது ஒரு ஆதரவசாத்து இன்னொன்னு பிரசாத அதிசயாது ஆஹா இவன் வந்து நம்ம நினைச்சது இவன் கூப்பிட்டது கரெக்டு தான் இவனுக்கு வந்து மத் பிரசாதாத்து இவனுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஊரு தேசஸ்திதம் பாதம் அத்தக பிரசாதியே இத்தியர்த்தகா ஊரு தேச ஸ்திதம் முன்னூறு தொடை மேல இருக்கின்ற அந்த பாதத்தை கீழே பிரசாரிய வைத்து விட்டு அப்படின்னு அர்த்தம் புரியுதா ஆஹ் அதுக்கப்புறம் காமம் அப்படின்னா காமதேவம் அனேன அத்த காந்தி மாத்திர சாரத்துவம் முக்தம் சோ வந்து என்ன அப்படின்னா காமம் காமதேவம் அப்படின்னா என்ன அப்படின்னா காந்தி மாத்திரம் அதாவது இவங்கிட்ட அகல சகல ஐஸ்வர்யமும் ஞானமும் இருக்கு அவன்கிட்டிருந்து அஹ் அவன் எல்லாத்தையும் கொண்டு வரான் அதான் இந்திரன் பிளஸ் இவன் கூட இப்ப ஒர்க் பண்ண போறது யாரு அப்படின்னா அட்ராக்டிவ் சரி எல்லாம் இருக்கு ஆனா அவளுக்கு வந்து அந்த கா அந்த காந்த சக்தின்னு சொல்லுவா தெரியுமா ஞானம் இருக்கு அஹ் நன்னா பேச வர்றது எல்லாம் ஓகே ஆனா அது சொல்லும் பொழுது அதுல ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது கேக்குறவாளுக்கு இல்லைன்னா அது பரிமளிக்காது என்னவோ அவ என்னமோ மந்திரம் ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா அத அதான் இங்க என்ன அப்படின்னா காமம் காமதேவம் அநேக அத்த காந்தி மாத்திர சாரத்துவம் உத்தம் காந்தி மாத்திர சாரத்துவம் அப்படின்னா இஸ் சம் காந்த சக்தி தெர் இஸ் சம் அட்ராக்டிவ்னஸ் கமு காந்தோ இது தாது அத்த அகண்டலம் அகண்டல காம காம்தாபாம் தயோஹோ பரஸ்பர உபகார வந்து அகண்டலம்னு இவனுக்கு போட்டான் ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம் ஞானம் லாத்தி கிருண்ணாத்தி அதனால அகண்டலக காமம் என்ன அப்படின்னா ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு சோ ஞானமும் இருக்கு அஹ் ஐஸ்வர்யமும் இருக்கு அதோட ஒரு ஈர்ப்புத்தன்மையும் இருந்ததுன்னா இட் ஆட்ஸ் குவாலிட்டி டு த விஷயம் இல்லையா அகண்டல காமசப்தாபியம் அகண்டலம் காமம் பதங்களினால் தயோகோ அவ ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு ரெண்டு பேருக்கும் பரஸ்பர உபகாரம் பண்ண அப்படிங்கறது தெரிஞ்சு கொடுத்தோம் அதாவது இவ வந்து ஆஹ் இந்திரனால இந்த விஷயத்துல தனியா இறங்க முடியாது அவனால அவனுக்கு வந்து காமனுடைய ஒரு அவசியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயத்துல காமனுக்கு வந்து சரியான டைரக்ஷனமும் சரி சரியான ஞானமும் யாரால கொடுக்கப்படும்னா அது இந்திரனால கொடுக்கும் இந்த அந்த இதுதான் சாகுந்தலத்துல வர ஒரு அந்த ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா அருணன் வந்து தமச ஒழிச்சான்னா சூரியன் வந்து முன்னாடி விட்டான் அதனால சூரியனுடைய அந்த ஒரு ஒரு சக்தியால பிரகாசத்தினாலதான் அருணனுக்கே சக்தி சோ அதே மாதிரி இங்க இந்திரனோட இருக்கிறதுனாலதான் காமனுக்கு வந்து இந்த இது அதாவது நம் நம்ம எந்த இடத்துல அதை பிரசென்ட் பண்றோங்கிறது இது இல்ல ஏதோ ஒரு கோடியில உட்காந்து யாருக்குமே தெரியாது வந்து பிரகாசத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு நமக்கு ஒரு ஊண்டுகோல் மாதிரி யாராவது வேணும் அது வந்து இங்க சோ அகண்டல அகண்டல காம சப்தாபியாம் தயோகோ பரஸ்பர பரஸ்பர உபகாரத்துவம் சூச்சிதம் இதம் வக்ஷ்யமானம் பபாஷே உத்தமான் சோ வந்து என்ன அப்படின்னா என்ன பேசணுமோ அத வந்து பேசினான் ஆகண்டலம் விஷி நஷ்டி ஆக்ராந்தி சம்பாவித பாத ஸோ அந்த ஆக்கண்டலன் அந்த இந்திரன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா ஆக்ராந்தி சம்பாவித சம்பாவித பாத பீட்டகா இத்தி ஆக்ராந்தியாக்கிரமணேன சுவபாத விநியாசேன இத்தி அர்த்தம் ஆக்ராந்தியா அப்படின்னா ஆக்கிரமணம் அப்படின்னா அட்டாக் பண்றது வெக்கர் வெக்கிறதுங்கிற அர்த்தம் சோ வந்து இங்க என்ன அப்படின்னா ஸ்வபாத விநியாசேன தன்னுடைய ஒரு பாதத்தை அங்க வைக்கிறதுனால சம்பாவிதம் அப்படின்னா சம்மானிதம் பாதம் பீடம் ஏன சக தத் யாருடைய பாதமானது அந்த பீட்டத்துல வைக்கிறதுனால அந்த பீட்டத்துக்கு ஒரு சம்மானம் ஆறுதோ அப்படிப்பட்ட அவர் புரியுறதா ஸ்வ பாத விநியாசேன சம்மானிதம் சம் சம் சம்பாவிதம் பாத பீட்டம் ஏன தன்னுடைய பாதத்தை வைப்பதினால் ஆஹ் சம்மானிக்கப்பட்ட கௌரவிக்கப்பட்ட பாத பீட்டமானது யாராலோ அவர் இந்திரனுக்கு போர்ந்தது புரியுதா சோ ஆகண்டலம் விஷயநஷ்டி ஆகிராந்திசம்பாவிதபாதபீட்டல பீட்டல சோ அந்த ஆக ஆகண்டலனுடைய பாதம் வெக்கிறதுனால சமமானிக்கப்பட்ட பாதபீட்டம் யாராலையோ அவர் ஸ்வஸ்மின் தோோக்தாமி பாதவின்யாசேவீ பாதபீட்ட அனுகிரக இது பாவ அதாவது அந்த 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 சேர் சீஃப் மினிஸ்டர் அந்த போஸ்ட்ல யாரு உட்கார்றா அதனால அந்த சேர் கௌரவத்துக்கு உட்படுறதுன்னு சொல்றோம் இல்லையா ஆமா சோ அதான் ஸ்வஸ்வின் சுவாமினக தன்னுடைய சுவாமியினுடைய பாத விநியாசக ஏவ அந்த பாதம் வைக்கிறதுனாலேயே பாத பீட்டசிய அனுகிரகா இது பாவக அந்த பாத பீட்டத்துக்கு ஒரு அனுகிரகமானது இருக்கு காம விஷய் விஷய அதிசயே ஹேதுமாக என்ன சங்கல்பிதே அர்த்தே விவரித்த ஆத்மசக்தி இது ஸோ காம அவனுக்கு மன்மத்தனுடைய விஷயத்துல என்ன அங்க அதிசயம் அப்படின்னா சங்கல்பித்தே அர்த்தே இவா என்ன மனசுல நினைச்சின்றாளோ அதுல விவரித்த ஆத்மசக்தி மிதி சங்கல்பித்தே மந்திர குஷலைஹி தேவைஹி சக சம்மந்திரிய சோ சங்கல்பித்தே அப்படின்னா என்ன மந்திர குசலைகி மந்திரத்துல அவ எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து ஆலோசனை பண்றது அந்த குஷலைகி தேவைகி அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற தேவர்களினால் தேவர்களோடு கூட சம்மந்திரிய ஆலோச்சிய தைகி சமய கல்பிதே விவஸ்தாபித்தே அர்த்தே அவளோட நன்ன ஆலோசிச்சு ஒரு சங்கல்பிதம் இதுதான் நம்ம பண்ணணும் இப்ப வந்து பரமேஸ்வரன் தபஸ் பண்ண போயிருக்க பார்வதி அங்க போறா அவ அவள பார்க்கும்படி நம்ம செஞ்சாதான் அவள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகும் சுப்பிரமணிய சுவாமி பிறந்து தாரகாசுரன் அழிக்க போறார் ஒரு பிளான் இல்லையா கல்பித்தேபித்தே அர்த்தே பரமேஸ்வர ரூபே ஆத்மனக சக்தி சாமர்த்தியம் ஏன சோ வந்து என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி மந்திர குஷலை தேவைஹி சக சமந்த்ரி சம்மந்திரிய மந்திரத்துல அந்த விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற தேவர்களோட சேர்ந்து ஆலோச்சிய தைகி சம்யக் கல்பிதே அவளால நன்னாக டிசைட் பண்ணப்பட்ட விவஸ்தாபிதே அர்த்தே அது என்ன அர்த்தம் அப்படின்னா பரமேஸ்வர ரச்சித ஆகர்ஷண ரூபே பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்கிட்ட செய்யப்பட வேண்டிய ஆர்கர்ஷனம் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறதுல விவருதா பிரகாஷிதா அதாவது நான் வந்து என்னெல்லாம் பண்ணுவேன் உன்னுடைய மண்மத்தன் உன்னுடைய அஜராயுதத்தை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கிறான் எந்த முனிவர்களோட தபச கலைக்கணுமோ அது என்னால பண்ண முடியும் அப்புறம் எந்த முனிவர்கள் மோட்சத்துல விரும்பி போறாளோ அவளை வந்து இந்த வழியில நான் இத்தனை நாள் இருந்தேனா அப்படிங்கறத மறக்கும்படி செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஸ்திரீ வந்து அவனை அவமானப்படுத்தினானா அவளுக்கு இந்த மாதிரி கதி அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு கடைசி கடைசியா நான் வந்து ஹரனுடைய பினாக பாணியை வச்சுட்டு இருக்கிற ஹரணனுடைய தைரியச்சுத்தையும் மாப்பி குறியான்னு சொன்னது என்ன இந்த மாதிரி அவன் சொன்னதுனால என்ன அப்படின்னா பரமேஸ்வர ரச்சித்த ஆகர்ஷண ரூபே விவருதா பிரகாசிதா ஆத்மனக சக்தி ஆத்மனக சக்திங்கிறது இங்க மன்மத்தன் மன்மத்தனுடைய சக்தி சாமர்த்தியம் ஏன சோ வந்து அவனுடைய விவருதா அப்படிங்கிறது பிரகாசிதா காண்பிக்கப்பட்ட அப்படின்னா சொல்லப்பட்டன்னு அர்த்தம் இது வந்து நான் வந்து அவன எல்லாம் டெமோவாக காமிச்சான் இல்ல இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னு ஒண்ணும் விவருத்தா பிரகாஷிதா விவரணேன உக்தான் அர்த்தம் சோ பிரகாஷிதா ஆத்மனக சக்தி தன்னுடைய சக்தி சாமர்த்தியம் சக்திங்கிறது இங்க சாமர்த்தியம் லோகத்துல என்ன இருக்கு பாருங்க சங்கல்பித்தே அர்த்த அர்த்தே விவருதாத்ம சக்தி இல்லையா விவருதாத்ம சக்தியும் காமம் அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது சோ தன்னு கிட்ட இருக்கிற அந்த தான் எதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கறத தன்னுடைய பேச்சினால இத்தனாரும் சொன்ன அவனால ஸ்திதம் காரியத்துவம் அவதாரிய சம்பாதன நிபுணாகி பிரித்தியாகா பிரபு பிரபுணாம் ஆதர பதம் இது பாவக சரியா மேலும் என்ன அப்படின்னா ஹிருதயஸ்திதம் காரிய தத்துவம் தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கின்ற அந்த காரியத்தை அவதாரிய அறிந்து கொண்டு தத் சம்பாதன நிபுணாகி பிரித்தியாகா அந்த அதை வந்து சம்பாதனம் அதை ஃபுல்ஃபில் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற அந்த பிரித்தியாகா அந்த சர்வென்ட்ஸ் தான் பிரபு ஆதர பதம் பதம் இது பாவக அவளுக்கு தான் பிரபுக்கள் கிட்ட நல்ல ஒரு பதவி எல்லாம் எழுந்துகோ ரைட் ஹேண்ட தூக்கு சுவிச்ச போர்டுன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்க மாட்டான் இதுதான் வழி அப்படின்னு ஒரு லைனை போட்டுட்டா அவளே ரோட போட்டுன்னு போக வேண்டியதுதான் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற பிரத்தியாகா தான் பிரபுக்களுக்கு பிரபுக்களினுடைய நல்ல ஒரு அவள் மனசுல ஒரு நல்ல இடத்தை அடங்கும் சரியா சோ இதுதான் இந்த

துவம் சாதகம் வந்து இவன் வந்து இத்தனை நேரம் மண்மத்த நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்றான் இவன் ஃபர்தரா அவனுக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கணும் போனோம் சோ என்ன சொல்றான் அப்படின்னா சர்வம் ஹே சகே நண்பனேன்னு கூப்பிடுறான் ஏதத் சர்வம் நீ சொன்னது எல்லாமே துவை உங்கிட்ட உப பண்ணம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன குலிஷம் அப்புறம் வந்து என்னுடைய குண்டம் என்னுடைய குலிஷம் என்னுடைய வஜ்ராயுதம் உன்னுடைய அஸ்திரம் நீ சாரி குலிஷம் பவாஞ்ச என்னுடைய குலிஷமும் நீயும் வஜ்ராயுதமும் பவாஞ்ச நீயும் மம உபே அஸ்திரே எனக்கு ரெண்டு அஸ்திரங்கள் எனக்கு ரெண்டு அஸ்திரங்கள் யாரு அப்படின்னா ஒன்னு நீ நீயே எனக்கு ஒரு அஸ்திரம் இன்னொன்னு வஜ்ராயுதம் ஆனா என்னோட வஜ்ராயுதத்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி தபோ வீரிய குண்டம் அது தபுல வந்து ரொம்ப ஒரு வீரியத்தோட கிட்ட வந்து இது குண்டம் மழுகி போன மாதிரி ஆகும் இந்த வஜ்ராயுதம் ஒண்ணு போய் ஏதோ எதிர்க்க வந்து எனக்கு எதிரும் புதுமா சண்டை போட்டானா அந்த குரிச்சத்தை அழிச்சு நான் அவளை கொண்டுடுவேன் ஆனா தபச தன்னுடைய வீரியமாக அந்த மாதிரி தபோ வீரிய தவ இருக்கின்றவர்கள் இடத்தில் குண்டம் அது வந்து என்ன சொல்றது சக்திய இழந்துரும் சக்திஹீனா இருக்கும் துவம் ஆனா நீ என்ன அப்படின்னா நீ என்னுடைய இன்னொரு ஆயுதம் சர்வதோகாமி எல்லா இடத்துலயும் நீ சஞ்சாரம் பண்ணுவ சரியா அதனால சாதகம் ச நீ வந்து வெறும் வந்து போயிட்டு அதாவது அந்த அந்த தொடணும் அப்படின்னா அந்த இடத்த போய் அடிச்சுட்டு வரணும்னு அர்த்தம் ஓடி போய் அங்கே ஓடி வந்தான்னு வச்சுக்கோங்க சரி வராது ஸோ அதனால சர்வத்தோ காமி சாதகம் ச அந்த காரியத்தை நிறைவேற்ற நிறைவேற்றுறதுக்கும் நீதான் வந்து ஒரு இதுவா இருக்க ஸோ சர்வம் சகே துவை உப்ப ஏதது உபே மமாஸ்திரே குலிஷம் பவான் பூர்வம் தபோ வீரிய மகத்சு குண்டம் துவம் சர்வதோகாமி சாதகம் சோ வந்து நீ வந்து துவய் உபவண்ணம் நீ சொன்னது அத்தனையும் நீ இத்தனை நேரம் பேசினது எல்லாமே உன்கிட்ட நிஜமாவே இருக்கு சரியா நீ ஒன்னும் சும்மா கதை விடல எனக்கு வந்து ரெண்டு அஸ்திரம் வச்சுட்டு இருக்கேன் ஒண்ணு என்னுடைய குலிஷம் என்னுடைய வஜ்ராயுதம் இன்னொன்னு பவான்ச்ச இந்த மாதிரி உபே மம அஸ்திரை இந்த ரெண்டும் எனக்கு வந்து அஸ்திரங்களாக இருக்கு பூர்வம் தபோ வீரிய மகத்சு குண்டம் முதல்ல இருக்கிற என்னோட புலிஷம் மிருகு பேரு அது வந்து என்ன அப்படின்னா தபஸ்ல ரொம்ப வீரியத்தோட இருக்கிறவா கிட்ட சக்தியை எழுந்துடும் குண்டம் அப்படின்னா மொக்கையா போயிடும்னு அர்த்தம் தொம் சர்வதோகாமி சர்வதோகாமிச்ச சாதகம் ச நீ என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணுவ அத வந்து சாதிக்கவும் சாப்ப அப்படின்னு மேல வந்து அவனுக்கு வந்து பிரசாதாத்துன்னு அவன் போடுறான் இல்லையா அதே மாதிரி இவன் இவன்சாகனம் கொடுக்குறான் நீ பண்ணுவ அப்படின்னா பலே பலே பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது இன்னும் ஒரு மேல இன்னும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் போனோம் காரிய சாதகத்துக்கு சோ அதுதான் இவன் வந்து சொல்றான் அத ஸ்துத்தியா தசிய வீரியம் சந்துக்ஷயன்னு ஆக சோ வந்து ஸ்துத்தினால தன்னுடைய அவனுடைய வீரியத்தை இன்னும் வந்து பிரைஸ் பண்ணிட்டு சொல்றோம் சகே ஏதத் சர்வம் துவய் உபவன்னம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு ஹே சகே ஆதர அதிசயாது ஆதர அதிசய தியோதனார்த்தம் இதம் ஆமந்திரணம் சோ வந்து இன்னும் அவனுக்கு வந்து மன்மதா நம பிரித்தியா அப்படின்னு கூப்பிடாம நம்ம நம்ம ஹிண்டுலயே அதுதானே ஏ பாவிகளேன்னு கூப்பிட மாட்டார் கூப்பிடுற அந்த மாதிரி இருந்தே ஏ சகே அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதர அதிசய தியோதனார்த்தம் இதம் ஆமந்திரணம் ச ஆதர அதிசயம் அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் இந்திரனுக்கு இவன் அப்படின்னா இந்திரனே என்ன சாட்சாத் கூப்பிட்டுட்டான் அது பின்னாடி வரப்போறது அப்படியே ஐராவத தட்டி தட்டி விடுற அந்த கர்கச ஹஸ்தாத்து இவனை இப்படி தோல்ல தட்டி அனுப்ப போறான் அப்படியே அப்படியே பிளாட்டரி தான் அதுலயே அவன் பாதி விழுந்துருவான் ஐயா ஹே சகே அப்படின்னு சொல்லிட்டான் இந்திரனுடைய தோழன்

நர்த்தம் அப்பேர்வம் உத்தம் அர்த்தஜாத்தம் ஏதத்து ஒன்னால சொல்லப்பட்ட இந்த எல்லா வார்த்தைகளுமே என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வம்ங்கிறதுக்கு சொல்றார் ஆஹ் ஓகே ஏதத்தொது அர்த்த ஜாத்தம் சர்வம் நைவ அத்த கிஞ்சித்து அர்த்த அனுபவண்ணம் அஸ் அஸ்தி இது பாவ நீ சொன்னதுல ஒண்ணு கூட வந்து உன்னால பண்ண முடியாதுங்கிறதே கிடையாது ந உபபன்னம் அனுபவண்ணம் அடைய பண்ண முடியாதுங்கிறது இங்க எதுவுமே கிடையாது நெய்வ அஞ்சித் அர்த்த அர்த்தஜாதம் அனுப்பப்பண்ணம் அஸ்தி நெய்வ அஸ்தி இது ஒன்னால செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணு கிடையாது உன்னால டெபினட்டா செய்ய முடியும் தொய் உபப்பம் யுக்தம் து சாமர்த்தியம் சர்வமபி யய் அஸ்தியேவ இத்தியா துவய் உபபன்னம் உங்கிட்ட இருக்கிற அந்த யுக்தம் ததுக்தம் ஒன்னால் சொல்லப்பட்ட அந்த சாமர்த்தியம் சர்வம அப்படி ட்வை நீ சும்மா வந்து கதை விடல நீ என்னெல்லாம் சொன்னியோ அத அத்தனுடைய சாமர்த்தியமும் செய்யறதுக்கு உங்ககிட்ட இருக்கு உபபன்னத்வம் ஏவ உபவாதயதி என்ன அப்படின்னா நம உபே அஸ்திரே இது வித்தியதே இது கே இத்தியத்திர ஆக ரெண்டு உபபண்ணம் உபபன்னு உபபாதையது என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு அஸ்திரம் இருக்கு அந்த அஸ்திரங்கள் எது அப்படின்னா புலிஷம் பவான் ச ஒண்ணு என்னுடைய வஜ்ராயுதம் ஒண்ணுன்னு நீ குலிஷங்கிறது வஜ்ரம் தையோ ஏக அஸ்திரம் ஏகம் அஸ்திரம் புலிஷம் ஏகஸ்து பவானேவ இத்தியர்த்த அந்த ரெண்டு அஸ்திரங்கள்ல ஒண்ணு வந்து என்னுடைய வஜ்ராயுதம் இன்னொன்னு நீ உபயோர் மத்தியே புலிசஸ் நியூனதாம் ஆக சோ இந்த ரெண்டுத்துக்குள்ள

தேன மகச்சு லோகே லோகோத்தரேஷு தபசே ஒரு சக்தி அதே ஒரு வீரியம் அதனால மகத்தா இருக்கின்ற லோகோத்தரம் சோ அதனால மகச்சு லோகோத்தரேஷு அந்த மாதிரி பெரிய பெரிசா இருக்கிற முனிவர்கள் இடத்தில் அஸ்திர பிரயோகோகி வீரியவச்சு கர்த்தவிய இது வீரியப்பத பிரயோக சோ வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து பூர்வம் தபோ வீரிய மகத்சுன்னு போட்டிருக்காரு சோ தபோ சக்தின்னு போட்டிருக்கலாம் சக்தின்னு போட்டாலும் அதேதான் தபோ வீரியம்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா தபோ வீரிய அஸ்திர பிரயோக வீரியவத்சு கர்த்தவிய இது வீரிய பத பிரயோக அஸ்திரம்ங்கிறது யார்கிட்ட வந்து பிரயோகிக்கணும் அப்படின்னா வீரியம் சண்டம் போடுறவன் போர்க்களத்துல பிரயோகிக்கலாமே தவிர தபச தன்னுடைய ஒரு வீரியமாக வச்சுட்டு இருக்கிற மகான்கள் இடத்துல நம்ம வந்து அதை பிரயோகிக்க முடியாது அதனால வீரிய பத பிரயோகம் குண்டம்ங்கிறது அசக்தம் தத் விஷயே கவனே சுவார்த்த சாதனேஜ அசமர்த்தம் இது பாவக குண்டம் அப்படின்னா மம மம பூர்வம் அஸ்திரம் குண்டம் யார் கிட்ட அப்படின்னா தபோ வீரிய மகத்ஷு அவா கிட்ட குண்டம் அசக்தம் இட் இஸ் நாட் அட் ஆல் கேப்பபிள் தத் விஷயே கவனே அந்த மாதிரி தபச சக்தியா இருக்கிற தன்னுடைய வீரியமா வச்சுட்டு இருக்கிற அவா கிட்ட போறதுக்கு சுவார்த்த தன்னுடைய அந்த விஷயத்தை சாதிக்கிறதுலயும் சாசமர்த்தம் சோ இந்திரன் இந்திரனுடைய அந்த குலிஷம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தபோவீரிய மகசூ குண்டம் குண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அசக்தம் ஓ இன்கேபபிள் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த விஷயத்துல ஈடுபடுறதோ இல்லைன்னா அது ஈடுபட்டு அந்த சுவார்த்த சாதனம் தன்னுடைய அந்த விஷயத்த சோ அசமர்த்தம் அதுக்கு வந்து சாமர்த்தியம்ங்கிறது கிடையாது காமசிய வெதிரேகமாக சோ வந்து இவனுடையது அசமர்த்தம்னா

ரூபம் அஸ்திரம் உன்னுடைய ஆகாரத்துல இருக்கிற ஒரு அஸ்திரம் எனக்கு ரெண்டு அஸ்திரம்ங்கிறான் ஒன்னு என்னுடைய குளிசங்கிறான் ஒன்னு வந்து மண்மத்தன் கையில இருக்கிற பானம் வந்து இவனுக்கு அஸ்திரம் இல்ல மன்மத்தனே இவனுக்கு அஸ்திரம் சோ இங்க தொம்ங்கறத அஸ்திரத்துக்கு போறது புரியுறதா உங்களுக்கு ம் ரூபம் அஸ்திரம் ஒன் ரூபத்துல இருக்கிற அஸ்திரத்தை சர்வத் அஸ்திரமானது சர்வதோகாமி எல்லா இடத்துலயும் போறதுனால சர்வத்தகா அப்படின்னா தபோ வீரிய மகத்ஷுவீ கந்தும் சீலம் அசிய ததா என்னுடைய குலிசமானது இட் இஸ் கேபபிள் ஒன்லி டு ஃபைட் வித் பீப்புள் ஹூ கம் அண்ட் ஃபைட் வித் மீன் அ பேட்டில் தப்ச வந்து சக்தியா வச்சுட்டு இருக்கவாழ்கிட்ட எந்த வேலை செய்யாது ஆனா நீ எப்படிப்பா சர்வத்தோகாமி தபோவீரிய மகச்சுவபி கந்தும் சீலம் தப்போ வீரியத்துல அவ வந்து மன்மத்தன போர்க்களத்துல போய் சண்டை போட முடியுமா அப்படின்னா போர்க்களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் ஆஃப் பண்ணிடுவான் வேலை அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு அவனுக்கு சோ அதனாலதான் அவன் சர்வத்தோகாமி சர்வ அங்கேயும் போக முடியும் இங்கேயும் போக முடியும் ஆனா இந்திரனுடைய ஆயுதமானது அங்க மாத்திரம்தான் வேலை செய்யும் சோ சர்வத்தக தபோவீரிய மகச்சுவபி கந்தும் சீலம் அசிய இதுதான் அப்புறம் சாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுவார்த்த சாதகம் ச ந கேவலம் தத் பிராப்தி மாத்திர சமர்த்தம் அப்பது சுவகாரிய பூத தத் சாத சமாதி பங்க சமர்த்தம் சமர்த்தம் சமர்த்தக சமர்த்தம் ச இத்தியர்த்தக சோ மேலும் என்ன வெலுவும் வந்து அது வரைக்கும் போய் தொட்டுட்டு ஓடி வரமாட்டான் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வருவான் சோ சாதகம் தபோ வீரிய மகசூம மகத்வபி கந்தும் சீலம் மசிய போறதுக்கும் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு சாதகம் அப்படின்னா சுவார்த்த சாதகம் தான் என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அதை முடிப்பான் ந கேவலம் பிராப்தி மாத்திர சமர்த்தம் வெறும்னா இந்த ராக்கெட்டை விட்டானோ நேரம் அங்க தொட்டுட்டு வந்துடுத்துனா அங்க சுத்தலாம் வேஸ்ட் ஆகணும் அது சோ அந்த மே மேல போய் அதை வந்து பிராப்தி பிராப்தி மாத்திர சிராப்தி ச சமர்த்தமும் இருக்கணும் அதுக்கு அதே சமயத்துல அங்க ரிவால்வ் பண்றதுக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் அதே மாதிரி என்ன அப்படின்னா ந கேவலம் தத் பிராப்தி மாத்திர சமர்த்தம் அது அது அடையறத்துக்கு மாத்திரம் சாமர்த்தியம்ங்கிறது இல்ல அபிது தோ காரிய பூத தத் சமாதி பங்க சமர்த்தம் அதுக்கு அந்த காரிய பூதமாக இருக்கின்ற அந்த சமாதிக்கு ஒரு பங்கம் அதை விளைவிக்கிறதுக்கும் அவனுக்கு வந்து இது இருக்கு வெறும்னா அந்த இவ தபஸ் பண்ற கிட்ட போய் நின்றுட்டோ நேரம் பேசிட்டு கொஞ்சம் பழம் சாப்பிட்றது எல்லாம் பால் சாப்பிட்ற கேட்டு வரதுக்கு இல்ல அவர் வந்து வந்து தப்ப அடைச்சோ அடைச்சா கெடுத்துடணும் அவன் வந்து அந்த சமாதி அவஸ்தை எந்த அவஸ்தைக்கும் போகப்படாது அதுல இருந்து வந்துடணும் அந்த அளவுக்கு பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா உன்னுடைய துவத் ரூபம் அஸ்திரம் சோ துவத் ரூபம் அஸ்திரம் அதனால நீ பவான் இயக்கம் அஸ்திரம் இன்னொரு அஸ்திரம் மம இல்லையா அதுக்கப்புறம் அஸ்திர அபேட்சையா சர்வதோகாமி சப்தசிய சாதக சப்தசிய ச நபுசகலிங்கத்துவம் இத்தியாவசியம் அஸ்திர அபேட்சையா சோ அஸ்திர அபேட்சையா அஸ்திரத்தை பொறுத்து தான் சர்வத்தோகாமி அப்படிங்கிற ஒரு சப்தமானது சா சாதக சப்தசிய ச ரெண்டும் வந்து அஸ்திரத்துக்கு பொறுது பவான் சாதக இல்ல பவான் சர்வதோகாமி இல்ல அஸ்திரம் சர்வதோகாமி அஸ்திரம் சாதகம் ஏன் அப்படின்னா ம்வத்ரூபம் அஸ்தம் புரியல உங்களுக்கு சரி இருக்கா சோ பவான் குலிஷம் ரெண்டும் எனக்கு அஸ்திரம் இதுல தபோவீரிய மகத்ஷு துவம் த்ரூபம் அஸ்திரம் சர்வத்தோகாமி அஸ்திரம் அஸ்திரம்ங்கிறது சாதகம் அதனால அந்த வந்து சர்வத்தோகாமி சாதகம் அது ரெண்டும் அஸ்திரத்துக்கு போறதுனால அங்க ரெண்டுமே நபும்சகலிங்கம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற அஸ்திர அபேட்சையா சர்வோகாமி ஆஹ் சர்வத்தோகாமி சப்தக்துகலிங்கம் இது அவசேம் அனேனஸ்லோகேன சாத்தியே சஸ்திரசாத்தியே சர்மணி அஹம் குஷல இது எது காமதேவேன உதம் ததேவ அனு அனூதித்தம் இது அவசியம் அனேன ஸ்லோக சோ இந்த ஸ்லோகத்தினால என்ன புதுசா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அன் சாத்தியே சஸ்திர சாத்தியேஜ மத்தவாளால சாதிக்கப்படுகின்ற பட முடியாத சஸ்திர சாத்தியேஜ சஸ்திரத்தினாலையும் சாதிக்கப்படாத ஒரு கர்மணி ஒரு காரியத்துல அகம் அதுதான் அவன் சொல்லிட்டு வரான் இது வந்து முந்திரன் நாட் செட் நியூ வந்து அப்படியே வந்து அந்த அந்த நமக்கு வந்து இந்த காதம்பரி படிக்கும் போது கடைசியா அந்த இதுல வந்து இதான் சாராம்சம் இது பேரால இதான் சொல்லியிருக்காருன்னு போட்டு வரணும் வியாக்கியானக்காரர் அந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்ப இப்போ நீங்க நீங்க என்ன சொல்ல வரேன் யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் சஸ்திரத்துல கூட சாதிக்க முடியாத ஒரு கர்ம ஒரு வேலையில அகம் நான் ஐ டு டூ த ஜாப் அப்படின்னு நீங்க சொன்னேன் இல்லையா குஷலக இது எது காமதேவேன உத்தம் எது காமதேவனால் சொல்லப்பட்டதோ இந்த ஒரு எட்டு ஸ்லோகத்துல ததேவ அனுதிதம் இத்தியாவசியம் அதையே வந்து இந்திரன் வந்து ரிப்பீட் பண்ணான் வேற ஒண்ணும் இல்ல அது வந்து ஃபர்தரா வந்து சி எல்லாம் யாரால பண்ண முடியாதும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறது இப்படி இந்திரன் அதை ரிப்பீட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ஒரு பிரோத் தானே அவனுக்கு என்னோட வஜ்ராயுதம் பண்ணும்பா இதெல்லாம் பண்ணிடும் இந்த காரியம் எல்லாம் ஆனா இந்த தபோ வீரிய மகத்சு அது குண்டம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஓஹோ அதுல நம்ம மாத்திரம் தான் அதுவும் சர்வத்தோகாமி சாதகம் சான் வர சொல்லிட்டான் அண்டு நீயே உனக்கு ஒரு அஸ்திரம் நூட்டான் சகே நூட்டான் இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரு ஒரு தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுங்கிறது இதுதான் ஒரு ஒரு ஜ வந்து ஒன்னால முடியும் ஒன்னால முடியும்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் இதானே என்ன சொல்றேன் வந்து தன்னை பத்தி ஒரு லிங்கட் ஒரு ப்ரொஃபைல் எழுதலாம் தீஸ் ஆர் மை எக்ஸ்பர்டைஸு நான் இதுல எல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன் இருந்தாலும் அது கீழே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து பெரியவாள் வந்து இது எழுதுறாள் அவளை வந்து சர்டிஃபை மாதிரி பண்றாள் ஐ ஹேட் அ கிரேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஈ ஹேட் இது பண்ணா அதை பண்ணா நம்ம ப்ராஜெக்டை பத்தி போடுறாங்களோனோ அது வந்து வேல்யூ டு இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் இதுல வந்து நாட் ஒன்லி ஆட்ஸ் இப்போ வந்து ரெசியூம்னா இவன் வந்து வேலைக்கு அப்ளை பண்ண போறது இல்லை இவன் பண்ண போற வேலைக்கு இட்ஸ் அ புரோத்சாகம் சாக்ஷாத் இந்திரனே வந்து எனக்கு வந்து சொல்லிட்டான்பா என்னுடைய வஜ்ராயுதம் பண்ண முடியாத கூட ஒன்னால முடியும் நான் வந்து அங்கதான் காமி நீ எல்லாம் உன்னோட நீ வந்து சர்வதோ காமி சாதகம் ச அப்படின்னு சொல்றான் சர்வம் இந்த மாதிரி சொல்லிட்டா அவனுக்கு வந்து வந்து ஒரு இது இருக்கும் மனசுல கொஞ்சம் வரும் இல்ல ஏதது உபே மமாஸ்திரே குலிஷம் பவான் சூர்வம் தகோவீரிய மகத் சு குண்டம் சர்வத்தோகாமி சாதகம் ச அடுத்த சோகம் என்ன அப்படின்னா அவை மீதே சாரம் அதக்கலு துவாம் காரியே குருணி ஆத்மசமம் நியோக்ஷே பூதரதாம் அவேக்ஷிய கிருஷ்ணேன தேக உத்வகனாய் என்ன அப்படின்னா அவைமி தே சாரம் உனக்கு வந்து தே உன்னுடைய சாரம்னா பலம் அந்த பலத்தை அவைமி எனக்கு தெரியும் அத்தக அந்த காரணத்தினால அதக்கழு அப்படின்னு ஒரு எம்பசைஸ் அங்க கலுங்கிறது அதக்கலு அதனாலதானப்பா தானப்பா ஆத்மசமம் எனக்கு ஒப்பான உன்னை குருணி ஒரு பெரிய காரிய காரியத்தில் நியோக்சியே நான் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறேன் யாரு அப்படின்னா உன்னுடைய சமர்த உன்னுடைய ச நீ சமர்த்துனா உன்ன பத்தி உன்னுடைய சாரம் உன்னுடைய உனக்கு என்ன வந்து ஒரு இது இருக்கு நீ எவ்வளவு எக்ஸ்பர்ட்ங்கிறது எனக்கு தெரியும் அதனாலதானே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா சோ அதனால தே சாரம் அவைமி என்ன அப்படின்னா அதக்கலு அதனாலத்தான ஆத்மசமம் எனக்கு ஒப்பான துவாம் ஆத்மசமம் எனக்கு ஈடாக இருக்கின்ற உன்னை அஸ்மின்னு குருணி காரியே நியோக்சியே இது ரொம்ப வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒரு பெரிய வேலை என்ன மண்மச்சு கொண்டு விஷயம் என்னன்னு தெரியாது சரியா இந்த மாதிரி பூர்வ பீட்டிக்க போடுறார் அதாவது டப்புன்னு இது வந்து ஒரு இந்த லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது ஒரு பூர்வ பீட்டிக்கா போடணும் போனோம் இப்ப எடுத்த உடனே ஒரு புஸ்தகம் படிக்கணும் எடுத்த உடனே கஷ்டம் கஷ்டம்னா படிக்கும் போதே கஷ்டமா இருக்கும் இது ஈஸி நான் படிச்சு விடலாம் அப்படின்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சுட்டு போயிடுறோம் அந்த அங்க புக்கை இப்படியோ முடிச்சு விடுவோம் கஷ்டப்பட்டு சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு 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 இந்த மாதிரி ஒரு குருணி ஒரு பெரிய காரியத்துல நியோக்ஷே உன்ன நான் வந்து இது ஈடுபடுத்த போறேன் என்ன அப்படின்னா பூதரதாம் அவேக்ஷிய சேஷக கிருஷ்ணேன தேக உத்வகனாய் அஹ் வியாதிஷ்யதே சோ வந்து என்ன அப்படின்னா பூதரதாம் பூமியினுடைய தாங்குகின்ற அந்த திறனை அவேக்ஷிய பார்த்ததுக்கு அப்புறம்தான் சேஷக ஆதிசேஷனானவன் கிருஷ்ணேன கிருஷ்ணரினால் தேக உத்வகனாய வியாதிஷ்யதே தன்னை தாங்கிறதுக்கோசரம் கட்டளையிடப்படுகிறான் எப்படி ஆதிசேஷன் மேல அவர் படுத்துட்டு இருக்காரு எப்படி அப்படின்னா பூமி வந்து பூமி சோ தானே தாங்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணேன தேக உத்வகனாயஷ்யதே அப்படின்னு அப்படின்னுட்டு ஒரு ஒரு இந்த பிரதிவஸ்து உப்புமான்னு போட்டிருக்காரு அலங்காரம் அத சொல்லி சொல்றார் இங்க இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்தேன்னா அப்பச்ச அகம் தே சகலமபி வீரியம் ஜானாமி இது எது உத்தம் கேவலம் உக்தி மாத்திரம் பிரமாணம்

தே சகலம் சகலமபி வீரியம் ஜானாமி இது எது உத்தம் உன்னுடைய எல்லா வீரியத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு என்ன ஒன்னு சொல்லப்பட்டதோ தத்தன கேவலம் உக்தி மாத்திரம் பிரமாணம் அந்த உக்தி மாத்திரம் இங்க பிரமாணம் இல்ல என்ன அப்படின்னா அந்யைகி அத்தியந்த துசாதே அர்த்தே மண் ச அதாவது இந்த காரியத்துக்கு நீதான் பஃபிக் பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத கமிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க இல்ல பிரயோஜனம் இல்லை ஸோ அன்னைகி அத்தியந்த துசாதே அப்படி அர்த்தே அந்த வேலையில கூட மண் யோக நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலேயே ஒன்னு நீ எவ்ளோ ஃபிட்டுங்கிறது உனக்கே தெரியும் சரியா அதுதான் இங்க சொல்ற மேல என்ன அப்படின்னா அகந்தே சாரம் அவைமி எனக்கு உன்னுடைய சாரம் சாரம்ங்கிறது உன்னுடைய அந்த சம சாமர்த்தியம் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத உன்னுடைய பலம் அதை அவைமி சாரம் அப்படின்னா பலம் அவை நீ அப்படின்னா ஜானாமி கிம் தர்ஹி திரமாணம் பிரமானம் ஆக அதாவது உன்னுட உன்னுடைய பலம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு என்ன பிரமாணம் எப்படி தெரியும் அப்படின்னா அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா அதேதான் இங்க சரியா அகம்தே சாரம் அவைமி சாரம்னா பலம் அதை அவைமி ஜானாமி என்ன அப்படின்னா கிம் தர்ஹி தத்திர பிரமாணம் இத்தியத்திராக அப்ப என்ன பிரமாணம் அதுக்கு அத்தக்கலு அகந்துவாம் குருணி காரியை நியோக்ஷே அதனால தானே அத்தக்கலு அப்படிங்கிறது லிட்ரல் தமிழ்ல சொல்லணும்னா அதனால தானே உன்னை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா அதனால தானே இந்த வேலையை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா கொடுப்பேனோ கொடுக்கவே மாட்டேன் சோ அத்தக்கலு அகந்துவாம் குருணி காரியம் வீரிய வீரிய வீரியத்தை அறிந்ததினாலே தான் அவதாரணே அதனால தானே அந்த அவதாரணார்த்தம் வீரிய ஜானாதேவ ஹேதோ இத்தர்த்த உன்னுடைய வீரியத்தை அறிந்தவன் அறிந்ததினால்தான் அதுதான் அதுக்கு ஹேது நகி அஜாத்திருத்தியாக பிரபுணா குருனி காரியே விநியுஜியந்தே இது பாவஹ அக்ஞாத சக்தியாக பிரித்தியாகா அறியப்படாத அவனுடைய சக்தி என்ன அவனுடைய சாமர்த்தியம் என்னன்னு ஒரு சர்வன்டனுடைய சாமர்த்தியத்தை அறியாத ஒரு பிரபுவால ஒரு தலைவனால குருணி காரியே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தில் ந விநியுஜ்யந்தே பிரித்தியர்கள் ஈடுபடுத்த போல மாட்டார்கள் தெரியா குருணி அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப பெருசு அப்படின்னா என்ன பெரிய வாஸ்தா இல்லை அனன்யசாத்தியன்னு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா இந்த அந்த புக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்னன்னா யாரும் படிக்க முடியாதுங்க யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது அதுதான் அது வந்து குருணினா இல்லையா குருணி அப்படின்னா அனன்யசாத்தியே யாராவது குருணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய புக்கு இருக்கு இருபது வால்யூம் இருக்குலாம் அர்த்தம் இல்லை அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி டெக்ஸ்ட் பாது அப்படின்னு சொன்னா மூர்த்தி சிறிது கீர்த்தி வேற யாராலயும் சாதிக்க முடியாத காரியே முடியாதேன்னு அர்த்தம் செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய அந்த காரியத்தில் நியோக்ஷே நியோகம் நியோகம் கரிஷே உங்களுக்கு சொரித்த நித்தக கர்த்த கர்த்த அபிப்பிராய கிரியா பலங்கிறதுனால ஆத்மனை அங்க நியோ நியோக்ஷே அப்படிங்கிறது சரியா அகம் நியோக்ஷே அகம் நியோகம் கரிஷே அர்த்தம் ஏன்னா வந்து அந்த அதனுடைய பதம் இவனுக்கு தானே வரப்போறது அதனால ஆத்மனை பதம்னு போட்டிருக்காரு அஸ்மத் அபீஷ்ட சாதனாயி ஹி துவாம் அகம் ந தூ பரீட்சாத்தியர்த்தம் இத்தியர்த்தம் அகைன் என்ன அப்படின்னா இது என்ன விளையாடுறதுக்காக கூப்பிட்டுருக்கான் இவாளுக்கும் இது இட்ஸ் நாட் யுவராஜாலாம் வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் அவளுடைய எக்ஸிபிட் பண்றதுக்கு ப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாள் அது கிடையாது இது அஸ்மத அபீஷ்ட சாதனாய நான் என்ன விருப்பப்படுறேனோ அதை நடக்கணும்ங்கிறதுக்கோசரம் துவாமகம் நியோக்ஷே நான் உன்னை இதில் அப்பாயின்ட் பண்றேன்னே வழிய நான் தூ பரீட்சாத்தியர்த்தம் உன்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் இல்லை திஸ் இஸ் நாட் அ டைம்னா நாங்களே டெஸ்டிங் டைம்ஸ் இருக்கு எங்களுக்கு நாங்களே தார கஷ்டப்படுறோம் நாங்க எதுக்கு ஒன்ன போ டெஸ்ட் பண்ண போறோம் இந்த அபிஷ்ட சாதனாயே கூப்பிட்டு இருக்கேன் இன்னும் அவர் ஃபுல் விஷயத்துக்கு வரல ஒவ்வொரு பாயிண்டா வச்சுன்னு வர குருணி காரியே குருணினா என்ன அப்படின்னா அனன்யசாத்தியே காரியே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நது பரீட்சாத்தியர்த்தம் அஸ்மத் அபீஷ்ட சாதனாக படிப்படியா இறங்கி வந்துட்டு இருக்கார் அப்புறம் அவனுக்கு பெருசா ஒரு தேங்காவை போட்டு உடைக்க வர்றார் நான் கேவலம் ஏன்னா அவன் பின்னு வாங்க முடியாது பத்தாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டானோ குறியாம அரசியாபி தைரிய அவனே சொல்லிட்டான் சோ வந்து நான் அதெல்லாம் நான் தானே பண்ணுவேன்னு சொன்னேன் இது பண்ணுவேன்னு சொல்லலையே அவன் பின் வாங்க முடியாது நீ தானே யா சொன்ன அப்படின்னு அதான் தாமகம் நியோக்சியே நது பரீட்சாத்தியர்த்தம் இத்தியர்த்தகம் నా కేవలం తమ వీర్యమాత్రం అపితు அபிதூ அனுரக்தத்துவம் நிர்வியாஜத்துவம் சஸ்தி இத்தியாக அதனால ஆத்ம சமம் ஸோ எனக்கு சமமான நீ அப்படின்னு சொல்லும்பொழுது ந கேவலம் அங்க வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வீரியத்துவம்ங்கிறது தெர் இஸ் அ காமன் குவாலிட்டி பிட்வீன் அஸ் நீ வந்து இதை நான் வந்து போர்க்களத்துல வின் பண்ணுவேன் நீ வந்து இந்த தபோ வீரிய மகச்சு வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ந கேவலம் தவ வீரியத்துவம் மாத்திரம் அதுக்கு மாசுறம் மாத்திரம் இல்ல அபி அனுரக்தத்துவம் அனுரக்தம் உங்ககிட்ட வந்து ஒரு அஃபினிட்டிங்கிறது எனக்கு இருக்கு வா அப்படி எல்லார்கிட்டையும் வேலையை வாங்க மாட்டோமோ வரவா ஆத்துக்கு சும்மா வரவாள்ல கொஞ்சம் சுவிச்சு போட்டு சொல்லுவோம் இல்ல நமக்கு யார்கிட்ட வந்து ஒரு சுவாதினத்துவம் இருக்கோ அவ கிட்டதான் வேலை வாங்குவோம் சோ அந்த அனுரக்தத்துவம் அதுக்கப்புறம் நிர்வியாசத்துவம்ங்கிறது இஸ் நோ பேட் மோட்டிவ் ஆக்சுவலி பார்த்தா பாவம் இதா எரிஞ்சு போறது ஆனா அது இவனுடைய பேட் மோட்டிவால இல்ல அதாவது வந்து இவனை இதுல மாட்டி விட்டுருலாம் மாட்டி குடிச்சுட்டா இவன் தவிக்க போறான் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோங்கிற என்னாலாம் கிடையாது ஒண்ணு அனுரக்தத்துவம் இன்னொன்னு அப்படிங்கிறது நாட் எனி வியாஜம் அஸ்தி இத்தியா அதனால்தான் ஆத்மசமம் இது அதனால தான் ஆத்மசமம்னு ஒரு பதம் போட்டார் அவை நீதே சார மதக்கழு துவாம் காரிய குருனி ஆத்மசமம் நியோக்சியே இல்லையா அப்புறம் ஆத்மனா ஏவ சமம் அப்படின்னா தனக்கு ஈடாக தனக்கு சமமாக தசிய தண்டவதோ தண்டக ஸ்வதேகாத்து ந விசிஷத்தை இது ரகுவம்சுக்திரகார அனை தரிசித்த அதாவது தண்டகனா உங்களுக்கு வந்து சேனான்னு அர்த்தம் எனக்கு இந்த புக்க கண்டு புக்கு இல்லை என்கிட்ட ஆஹ் ஆஹ் சோ தன் தன்னுடைய தண்டகா அப்படின்னா சேனான்னு அர்த்தம் சோ அந்த தண்டகா அந்த சேனையானது ஸ்வ ந விசிஷியதே தன்னோட தன்னை காட்டிலும் தன்னுடைய தேகத்துக்கு சமானம் தன்னை காட்டிலும் அந்த சேனைங்கிறது வேற அஹ் கிடையாது இது வந்து எதுவும் அந்த குஷனுடைய அந்த டைம் செவன்டீன்த் சர்க்கத்துல வருது என்கிட்ட புஸ்தகம் இல்ல இது சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஆத்ம சமம் அப்படின்னா ஆத்மனாயேவ சமம் அது மாதிரி ஆத்மன ஆஹ் ஆத்ம துல்லியம்னு அர்த்தம் அனுரக்தா சுச்சிஹி தக்ஷா இத்தியாத அமாத்திய ச பிரிபாதிதா அனுரக்தா அப்படின்னா ஒரு 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 ஆசையோட இருக்கிறது அதே மாதிரி சுச்சிஹினா பியோர் தக்ஷானா எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி குணங்கள் வந்து அமாத்திய குணங்கள்னு பிரதிபாதிதம் சர்வ அமாத்திய குண விசிஷ்டே த்வை கம் நீதிஷே காரியே நியோக்ஷே இது பாவ இந்த மாதிரி நல்ல அமாத்திய குணங்கள் இருக்கின்ற உன்னிடத்தில் அதாவது நீ வந்து எங்கிட்ட பிரியத்தோட இருக்க பியோரா இருக்க உனக்கு வந்து இந்த காரியத்துல ஒரு எக்ஸ்பர்டைஸும் இருக்கு இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு இந்த மாதிரி சர்வா ச சர்வ அமாப்பியகு குண விசிஷ்டத்யிஸ்தி சதி கம் அன்யம் ஈதே காரியை நியோக்ஷியே வேற யார வந்து இந்த வேலையில நான் வந்து இன்வால்வ் பண்ண போறேன் ஈடுபடுத்த போறேன் குண அவதார அவதாரணமேவ ஆத்மார்த்தே நியோகே ஹேத்து இது எது உத்தம் தது பிரதி வஸ்து உபமையா உபாதையதி சோ குண அவதாரணம் குணஅவதாரணம் அப்படிங்கிறது குவாலிட்டி அந்த வேலை பண்றதுக்கு அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் குண அவதாரணம் ஏவ ஆத்மா நியோகே ஹேத்து இத்திய இந்த மாதிரி ஒரு வேலையில ஈடுபடுறதுக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த பிரதிவஸ்து உபமாலங்காரம் மூலமாக இந்த அடுத்த சென்டென்ஸை வச்சுட்டு சொல்றார் என்ன அப்படின்னா சேஷ பூதரதாம் அவேக்ஷிய கிருஷ்ணேன தேக உத்வகனாய வியாதிஷ்யே இது சேஷ அப்படின்னா அனந்த ஆதிசேஷன் பூதரதாம் புவேகே தர தர்த்தா தரதி தர பூதரசிய பாவக பூதரதா பூதரதாம் அந்த பூவை பூமியை தாங்குவது அப்படிங்கிற ஒரு தன்மை அதை இருக்கிறதுனால தாம் பூதரதாம் அவேட்சிய அந்த பூமியை தாங்கக்கூடிய தன்மை அந்த பலம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவே அவேக்ஷிய அறிந்து அறிந்துவிட்ட பிறகுதான் கிருஷ்ணேன மகாவிஷ்ணுனா தேக உத்வகனாய தன்னுடைய தேகத்தை தாங்கறதுல தாங்கிறதுக்கு திரைலோக்கிய அதிர்ஷ்டித ஆத்மசரீரஸ்ய உத்வகனாய உத்தரணாய வியாதிஷ்ய நியூஜதே தேக உத்தக உத்வகனாய அப்படின்னா திரைலோக்கிய அதிஷ்டிதசிய மூன்று உலகத்துக்கும் அதிஷ்டானபூதமாக இருக்கின்ற தன்னுடைய சரீரத்தினுடைய சரீரத்தை சரீரத்தை உத்வகனாய அதை தாங்கறதுக்கு உத்தரனாய வியாதிஷதை நியமிச்சதே சும்மா ஆதிசேஷனுக்கு அப்படியே வந்து அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் கொடுக்கல அவருக்கு வந்து இந்த பூமியை தாங்குற அளவுக்கு ஆதிசேஷனுக்கு வந்து சாமர்த்தியம் இருக்குங்கிறதுனால்தான் மகாவிஷ்ணு வந்து மூன்று லோகத்துக்கும் அதிர்ஷ்டான பூதமாக இருக்கின்ற தன்னுடைய அந்த மாயா ரூப சரீரத்துக்கு சரீரத்தை தரிக்கிறதுக்கு இந்த வந்து ஆதிசேஷனுக்கு அந்த வேலையை கொடுத்தார் அனந்தசிய பிருத்திவி தாரணம் அவதாரியி பகவதா நாராயண நாராயண அயம் சயன ஆத்மனகாதன நீதா சோ வந்து ஆதிசேஷன் வந்து சாட்சாத் பெருமாளுக்கே வந்து படுக்கையா இருக்கார் அப்படின்னா அவருக்கு சும்மா அந்த வேலை கிடைக்கல பூமிய வந்து நன்னா தா தாரணம் பண்ணின் இருந்த அதை பார்த்துட்டு இஸ் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப்னு அந்த வந்து வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது அனந்தசிய ஆதிசேஷனுடைய பிருத்திவி தாரணம் அவதாரிய ஏவ அந்த பிருத்திவிய தரிக்கிறதுல ஆஹ் தரிக்கிறத அவதாரிய ஏவன் தெரிஞ்சுண்டுதான் பகவதா நாராயணேன பகவானான மகாவிஷ்ணுனா அயம் ஆத்மனக சயன சாதன சாதனதாம் நீதக தன்னுடைய படுக்கைக்கு படுக்கையாக ஆக்கப்பட்டா சயன சாதனம் அப்படிங்கிறது படுக்கைக்கு ஒரு சாதனம் ஒரு டூல் போல நீதக அனந்தக இத்தி அர்த்தம் அதனால மன்மத்தன் இந்த மாதிரி ஒரு வேலை வந்து இந்திரனால கொடுக்கப்பட்டான் அப்படின்னா சும்மா கொடுக்கல சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரான் இந்திரன் ஒண்ணு அவனுக்கு வந்து பிரோத் ரூபமாக சிலது இருக்கும் சிலது எப்படிப்பட்ட எப்படி பட்ட ஒரு சாமர்த்தியம் உனக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுப்பேன் அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி சொல்லி சொல்றேன் அவை சாரம் அதக்கழுத்வாம் காரியே குருணி ஆத்மசமம் யோக்சிய यादिश्यते भूधरताम् अवेक्ष्य कृष्णेन देह उद्वहनाय शेषः कटा